கோவை வவுசி பூங்காப்பகுதியில் உள்ள ஸ்டேன்ஸ் ஆங்கிலோ இந்தியன் மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்ற வருடாந்திர விளையாட்டு தின விழா. கோவை வவுசி பூங்காப்பகுதியில் 160 ஆண்டு பழமை வாய்ந்த ஸ்டேன்ஸ் ஆங்கிலோ இந்தியன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் செயல்பட்டு வருகின்றது. இந்த பள்ளியில் மாணவர்களின் விளையாட்டு திறமைகளை ஊக்குவிக்கும் வகையில் விளையாட்டு தின விழா நடத்தப்படுவது உண்டு. அந்த நிலையில் கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா தாக்கம் காரணமாக விளையாட்டு தின விழா கொண்டாடப்படாமல் இருந்தது. இந்த நிலையில் தற்போது கொரோனா தொற்று குறைந்து வருகின்ற நிலையில் பள்ளியில் இந்த ஆண்டுக்கான விளையாட்டுப் போட்டிகள் பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் மற்றும் மனித உரிமைகள் பிரிவின் கோவை மாவட்ட வழக்கறிஞர் சங்க தலைவர் சுந்தர வடிவேலு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்ச்சிகளை துவக்கி வைத்தார். முன்னதாக பள்ளி மாணவர்களின் NCC பரேட் நடைபெற்றது. பின்னர் மாணவர்களுக்கான 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம், 200 மீட்டர் ஓட்டப்பந்தயம், மாணவிகளுக்கான 100 மீட்டர் மற்றும் 200 மீட்டர் ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 15 வயதிற்கு உட்பட்ட மாணவ மாணவிகள் இரு பாலரும் கலந்து கொண்ட ஓட்டப்பந்தய நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நடைபெற்ற ஓட்டப்பந்தயத்தில் முதல் மற்றும் 2ம் மற்றும் 3ம் இடம் பெற்ற மாணவர்களுக்கு வழக்கறிஞர் பரிசுகளை வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், மாணவர்கள், மாணவர்களின் பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.